அமேசான் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்கள் பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் ஹெச்ஐவி உடன் வாழ்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருச்சி மாவட்ட ஹெச்ஐவி உடன் வாழ்வு கூட்டமைப்பு தலைவர் தமிழ். வணக்கம் மேடம். ஹெச்ஐவி உடன் வாழ்றவங்க திருமணம் செய்து கொள்ளலாமா? ஹெச்ஐவியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கேள்வியாக இருக்குது. ஹெச்ஐவியோட வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மற்றவர்களைப் போல சரிசமமாக இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அனைத்து உரிமைகளுமே இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு ஹெச்ஐவி உள்ள ஒரு ஆணோ ஹெச்ஐவி உள்ள ஒரு பெண்ணோ தனக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமைகளும் அவர்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் தனக்கு ஹெச்ஐவி இருக்குங்கிறத மறைச்சு இன்னொரு நபர்கிட்ட அவங்க வந்து வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கிறது திருமணம் செய்து கொள்வது வந்து சட்டப்படி ஒரு தவறான ஒரு விஷயம்தான். அதே சமயத்தில் எனக்கு ஹெச்ஐவி இருக்குங்கிறது தெரிஞ்சும் சில பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்க முன் வராங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது வந்து அது உண்மைதானா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் அந்த திருமணங்கள் அவங்களோட வாழ்க்கை துணையோட சம்மதத்தோடு சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சில நேரங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஹெச்ஐவி உள்ள ஒரு ஆணோ ஹெச்ஐவி உள்ள ஒரு பெண்ணோ நிச்சயம் அவங்களோட ஹெச்ஐவி நிலையை மறைக்காமல் திருமணம் செய்து கொள்ளலாம். அதே சமயத்தில் இன்னொரு நபர் புதுசாக ஒரு நபர் ஹெச்ஐவி தொற்று ஆளாகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தையும் நாம் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறோம். அதுக்காக ஹெச்ஐவி உள்ள ஒரு ஆணும் ஹெச்ஐவி உள்ள ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய அமைப்பின் மூலமாக முற்றிலும் இலவசமாக அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ சில மேட்ரிமோனியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பே பண்ணணும், ஆனால் நம்மளோட அமைப்பில் பொறுத்த வரைக்கும் ஹெச்ஐவி உள்ள ஒரு ஆணோ ஹெச்ஐவி உள்ள ஒரு பெண்ணோ பதிவு செய்திருக்காங்க, அவங்க திருமணம் செய்து கொள்ளணுன்ற விருப்பத்தில் ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சவங்கள யாரையாவது அவங்க தேர்ந்தெடுத்து அவங்களோட வாழ்க்கையை அவங்க மேம்படுத்துறதுக்காக நம்ம அவங்களுக்கு திருமணமும் செய்து வைக்கிறோம். ஒரு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஹெச்ஐவி தொற்று பாதிக்கப்பட்ட ரெண்டு பேருமே திருமணம் செய்து கொள்ளலாம். நிச்சயமாக அவங்க வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை இந்த சமூகத்தில் எல்லாரையும் போல சந்தோஷமாக நாமளும் திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழலாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெச்ஐவி நமக்கு இருக்கிறது இன்னொரு நபருக்கு போகணுமா அப்படிங்கிறத நம்ம இன்னொரு நபருக்கு அந்த தொற்றை கொடுக்கலாமா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். வாழ்க்கை துணை அப்படிங்கிறது எந்த ஒரு ரகசியமும் இல்லாமல் ஒளிவு மறைவும் இல்லாமல் இருக்கக்கூடியது. அதே மாதிரி தான் இந்த ஹெச்ஐவியையும் நம்மளோட வாழ்க்கை துணைக்கிட்ட மறைக்காமல் சொல்லிட்டு எனக்கு இந்த நோய் இருக்குது வெறுமனே எனக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் காதல் கண்ணை மறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நோய் இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முன் வருவாங்க. ஆனால் இது ஹெச்ஐவிங்கிறது என்ன, இந்த எய்ட்ஸுங்கிறது என்ன, இதுக்கு மருந்தே இல்லை, இந்த நோய் இந்த எனக்கு இருக்கிற நோய் உங்களுக்கும் வரும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவங்களோட வாழ்க்கை துணைக்கு புரிய வைக்கணும். இதில் அவங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்குது, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுது அப்படின்னா அவங்க தாராளமாக நம்ம அமைப்புக்கும் வரலாம், அல்லது அருகில் இருக்கக்கூடிய நம்பிக்கை மையம் ICTC இருக்கு இல்லையா அந்த மையத்தில் அவங்க கூட்டிகிட்டு போய் ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஸோ ஹெச்ஐவி இருக்கும் ஒரு நபர் தாராளமாக தன்னை போன்றே ஹெச்ஐவி இருக்கும் ஒரு நபரை திருமணம் செய்து கொள்வது நல்லதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஹெச்ஐவி இல்லாத ஒரு நபரை திருமணம் செய்து கொள்வதை தவிர்த்துடுறது கொஞ்சம் புது தொற்றுகளை வராமல் தடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஹெச்ஐவி உள்ளவர்கள் ஹெச்ஐவி உள்ளவர்களுடன் திருமணம் செய்து கொள்ளலாம், ஹெச்ஐவி அல்லாதவர்களுடன் திருமணத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்கள் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ளலாம். இதுவும் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஹெச்ஐவி உடன் வாழ்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா என்பதை எடுத்துரைத்த திருச்சி மாவட்ட ஹெச்ஐவி உடன் வாழ்வோர் கூட்டமைப்பு தலைவர் தமிழுடன் விஜயகுமார்.